ஹாய் கேஸ் வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரானிக் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் எதுவும் பாயிண்ட் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் லைன் எங்கள் கேட்டிருக்காங்க. வாஷிங் மிஷின் லைன் இந்த இடத்துல வைக்கிற மாதிரி, இந்த டேபிள் எடுத்து நோந்து அந்த பக்கம் வைக்கிற மாதிரி, வாஷிங் மிஷினுக்கு இந்த பக்கம் வைக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டும் வைக்கணும், ப்ளஸ் ப்ளம்பிங் இன்லெட் லைன் வச்சாகணும், அவுட் ஐட் லைனும் அது கீழே வருது. அங்கே ஒரு டீயை போட்டு அது ஃபுல்லாக எடுத்தாகணும். டீயை போட்டு தாங்க அவுட் ஐட் லைன் கொடுத்தாங்க வாஷிங் மிஷினுக்கு. இந்த ஆரோ வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்லெட் லைன் இங்கே ஒரு டீயை போட்டு பிளாஸ் டீ முக்கால் டீயை போட்டுவிட்டு எல்லாம் போட்டு இங்கே முக்கால் கரை எல்போ போட்டு விட்டுருணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் சிங்கு கழுவுறதுக்கு இந்த பக்கம் தனியாக கொடுத்துடணும். எனக்கு ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுக்குற மாதிரிங்க. இப்போ பவர் பாயிண்ட்டு இங்கே தான் வைக்கிற மாதிரி, ஆரோ வாட்டரு ப்ளஸ் இங்கே வாஷிங் மிஷின் தான் வைக்கிறோம். எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்ப்போம்மா. சீலிங் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸ் தான் கீழே பாயிண்ட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சீலிங் ரோஸ் பக்கமே வந்து பேஸ்ட் நியூட்ரல் எடுத்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இங்கே ஆரோ வாட்டர் பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப்ஸ் சுவிட்ச் சாக்கெட்டும் வச்சாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் 15 ஆம்ப்ஸ் சுவிட்ச் சாக்கெட்டு வச்சுட்டோம். சிங்க் லைனை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ பிராஸ் டீ வச்சுருக்கோம். பிராஸ் டீ போட்டு ஹெக்ஸ்னேப்பில் ஒரிஞ்சு ஹெக்ஸ்னேப்பில் போட்டு டீயாக ஜாயின் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்குக்கும் ஆரோ வாட்டருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் மட்டும் கொடுத்துட்டோம். அதனால் தான் வந்து பிராஸ் டீயை போட்டு முக்காபி பிராஸ் டீயை போட்டுருக்கோம். இப்போ நம்ம கனெக்ஷனுக்கு பால்வால் டேங்க் பால்வால் ஆஃப் பண்ணியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் வந்துகிட்டே இருந்தது. அது சொல்யூஷன் போட்டு ஓட்டுறதுக்குள்ளே போதும் போயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஒர்க் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான் கேஸ் ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் ரவுண்ட் பைப் எலக்ட்ரிக்கல் பைப் போகிறத விட பார்த்தீங்கன்னா இந்த கேசிங் பைப் பார்த்தீங்கன்னா அரை முக்கால் ஒரிஞ்சி அந்த மாதிரி சைஸில் இருக்குது. போட்டிங்கனாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கேபிள் வரத்துக்கு நீட்டாகவும் இருக்கும். இப்போ வாஷிங் மிஷின் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் இன்லெட் லைன் கொடுத்தாச்சு, அவுட் லைனும் கொடுத்தாச்சு. அதேமாதிரி ஆரோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்லெட் லைன் தனியாக கொடுத்தாச்சு. சிங்குக்கு பார்த்தீங்கன்னா டேப்புக்கு தனியாக கொடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.